இனி அனுமனை சனிக்கிழமையில் இப்படி வழிபடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஞ்சநேயரின் ஆசீர்வாதம் கிடைக்க அவரை எப்படி வழிபடலாம் என்று பார்ப்போம் பொதுவாகவே அனுமன் என்றாலே ஒரு நம்பிக்கை பிறக்கும் நம்முள் அதே சமயம் அனுமனை வெளிப்படுபவர்கள் பொதுவாகவே மற்றவர்களிடம் பாசம் மிக்கவர்களாகத்தான் நடந்து கொள்வார்கள் மேலும் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் திகழ்வார்கள் மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர்தான் அனுமன் இவரை வழிபட நாம் அடையும் நன்மைகளோ பல அதில் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அறிவு ஆற்றல் உடல் வலிமை துணிவு அடக்கம் ஆரோக்கியம் போன்றவைகளில் நாம் சிறந்து விளங்க முடியும் மாதந்தோறும் வரும் மூல நட்சத்திரத்தில் இவரை வழிபடுவது சிறப்பு அதேபோல் மார்கழி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்தில் அனுமனை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பை தரும் இதையும் தவிர்த்து சனி புதன் வியாழக்கிழமைகளில் இவரை வழிபடலாம் இவரை வீட்டிலும் வழிபடலாம் அல்லது கோவிலுக்கு சென்றும் வழிபடலாம் அதிலும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் வரும் மூல நட்சத்திரத்தில் அனுமனை வழிபட நமது வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற வாய்ப்பு உள்ளது சரிங்க வீட்டில் அனுமனை எப்படியெல்லாம் வழிபடலாம் என்று பார்ப்போம் சனிக்கிழமையில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து ராமநாமம் சொல்லியவாறே வழிபாட்டினை துவங்குவது மிகுந்த நன்மை தரும் இவ்வாறு உச்சரிக்கும் தம் பக்தர்களுக்கு கஷ்டம் என்றால் உடனே அவர்கள் முன் வந்து நிற்பவர்தான் அனுமன் அனுமனை நினைத்து விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் துளசி தீர்த்தத்தை குடித்து உங்கள் விரதத்தை துவங்கலாம் இன்றைய நாளில் ஸ்ரீ ராமஜெயம் எழுதலாம் அல்லது சுந்தரகாண்டம் படிக்கலாம் அப்படி வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வைத்திருப்பவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும் அதோடு செல்வ கடாச்சம் உண்டாகும் வெற்றிலை மாலை சாற்றினால் நீங்கள் நினைத்த காரியம் சித்தியாகும் உடல் நலிவுற்று இருப்பவர்கள் உடல் சோர்வுடன் இருப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் இவரை வேண்டி வடை மாலை சாற்றி வர உடல் நிலையில் முன்னேற்றம் காண முடியும் இந்த மாலைகளை நீங்கள் கோவிலுக்கு சென்றும் போடலாம் அல்லது வீட்டிலேயும் அவருக்கு சாற்றி வழிபடலாம் இவ்வாறு அனுமனை வழிபடுபவர்கள் அவரின் படத்தின் முன் ஒரு சிறிய கிண்ணத்தில் குங்குமத்தை வைக்க வேண்டும் பூஜை முடிந்ததும் அந்த குங்குமத்தை நீங்கள் இட்டுக்கொள்ளலாம் அதே முக்கியமான வேலையாக வெளியே செல்பவர்களாக இருந்தாலும் இந்த குங்குமத்தை இட்டுக்கொண்டு கொண்டு செல்லலாம் இப்படி குங்குமத்தை நெற்றியில் இட்டு செல்லும் உங்களுக்கு நினைத்த காரியம் ஜெயமாகும் அனுமனுக்கு நெய்வேத்தியம் என்று எடுத்துக்கொண்டால் கடலை வைக்கலாம் பல வகையில் கொய்யா பழமும் வாழைப்பழமும் அதனுடன் இளநீரும் வைக்கலாம் இவ்வாறு நீங்கள் அனுமனை வழிபட உங்கள் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் அதே கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட அந்த வெண்ணெய் உருகுவதற்குள் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்பதும் ஐதீகம் அதே அவரின் வாளில் பொட்டு வைத்து வழிபட்டால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் அனுமன் பக்தர்களுக்கு இந்த காணொளி மிகவும் பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் மாலையில் மஞ்சள் நிறை இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறிய நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது மாலையில் வழிபாடு முடித்து உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள்